ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் சிக்கக்காய் பவுடர். இது நம்ம ஷாம்புவாக ஹேருக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதனால் நல்லா ஹேர் க்ரோத்தும் இருக்கும், நல்லா ஹேருக்கு டென்சிட்டி கிடைக்கும், அண்ட் ஹேர் ஆல்சோ பிளாக்காக மாறும். கிரே ஹேர் இருக்கவங்க எல்லாமே இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் சீக்கிரமாக ஒயிட் ஆகாமல் பிளாக்காக மாறும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனலில் பியூட்டி ரெசிபிஸ் மட்டும் இல்லை, கூட சமையல் வீடியோஸும் போடுவோம், கோ ஸ்டோரிஸ் போடுவோம், லைஃப் ஸ்டைல் வீடியோஸ், ஹேக் வீடியோஸ், எவ்ரி திங் போடுவோம். ஸோ லெட்ஸ் கெட் இட் த வீடியோ. ஓகே, இன்றைக்கி நம்ம சீக்கக்காய்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஹாஃப் கேஜி ஆஃப் சீக்கக்காய் எடுத்திருக்கேன். இந்த ஹாஃப் கேஜி கூட நம்ம இன்னும் மற்ற இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போது அது வந்து ஒரு முக்கால் கிலோ, ஐ மீன் ஒரு 750 grams ஆஃப் பவுடர் நம்ம கிடைக்கும். அது நீங்கள் சிங்கிள் பர்சனாக யூஸ் பண்ணும்போது ஒரு 4 to 5 months கிட்ட உங்களுக்கு வரும். இல்லை நீங்கள் சிஸ்டர் கூடவோ இல்லை மம்மி கூடவோ சேர்ந்து யூஸ் பண்ணும்போது ஒரு 2 to 3 months வரைக்கும் வரும். நம்ம சீக்கக்காய் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு நல்லா ஏர்டைட் கண்டெனரில் போட்டு வச்சிட்டோம்னா அது நமக்கு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரை ஹேண்ட்ஸில் எடுத்தோம்னா இன்னும் ரொம்ப நாளைக்கு கூட வரும். ஏன்னா இது வந்து இதில் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கூட வேப்பில் எல்லாமே ஆட் பண்ண போதுனால இது எந்த வித ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸும் வராது. ஸோ நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணால் எதனா ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. இப்போ நம்ம வந்துட்டு சிக்கக்காய் ப்ரிப்பரேஷனுக்கு என்னென்ன குவான்டிட்டிஸில் என்னென்ன பொருள் வேணும்ன்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க சிக்கக்காயால் வந்து ஹாஃப் கேஜி ஆஃப் சிக்கக்காய் எடுத்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிற ஃபஸ்ட்டு செட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வெயில் ஒரு 4 to 5 days காய வைக்கணும். நல்லா காய வச்சால் தான் மிஷினில் வந்து அரைக்கவே செய்வாங்க. நல்லா காய வைக்கலன்னா திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு 4 to 5 days டைம் எடுத்து காய வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 to 5 months வரைக்கும் உங்களுக்கு இது நல்லா சஸ்டெயின் ஆகி வரும். ஃபஸ்ட்டு ஹாஃப் கேஜி ஆஃப் சிக்கக்காய் எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா ட்ரை சனில் ட்ரை அவுட் பண்ணிவிடுங்க. அப்புறம் 300 grams ஆஃப் சோப் நெட் எடுத்துக்கோங்க. சோப் நெட் வந்து லைட்டாக நுர வரதுக்காக மட்டும்தான். இஃப் இன் கேஸ் எனக்கு நுர வரலனாலும் பரவாயில்ல, ஹேர் மட்டும் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தால் போதும், நீங்கள் சோப் நெட் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம். சோப் நெட் வந்து காயறது கஷ்டம், அது உள்ள ஒரு சின்ன கொட்டை மாதிரி வேறு இருக்கும். நீங்கள் அதை உடச்சி அந்த கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை சனில் ட்ரை அவுட் பண்ணிங்கன்னா அது 4 to 5 days நல்லா காஞ்சிடும். அது நல்லா காஞ்சால் தான் மிஷினில் அரைக்க செய்வாங்க. சோப் நெட்டுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா சோப் நெட் கூடவே தனியாக கொஞ்சம் இடத்துல ஒரு ஷால் போட்டு காய வச்சுருங்க. ஏன்னா இல்லைன்னா கருவேப்பிலை காற்றுல பறந்துடும், ட்ரை அவுட் ஆகாது. ஸோ கருவேப்பிலையும் நீங்கள் காய வச்சுருங்க, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. அப்புறம் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக செம்பருத்தி இலை, அந்த இலையை மட்டும் எடுத்து அதையும் கருவேப்பிலை கூடவே சேர்த்து ட்ரை அவுட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ, செம்பருத்தி பூவை எடுத்துகிட்டு அந்த நடுவில் அந்த நரம்பையும் அடியில் இருக்க பச்சையும் எடுத்துட்டிங்கன்னா அந்த பூ மட்டும் இருக்கும், அதையும் நீங்கள் சேர்த்து சனில் காய வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வேப்பிலை, வேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவு போடுங்க. வேப்பிலை எதுக்குன்னா நம்ம மண்டையில் இருக்க ஃபங்கைல் இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்காகவும், அண்ட் சீக்காயுமே ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணும் போது எந்த இன்ஃபெக்ஷனோ பேக்டீரியாஸ் அதில் வராமல் இருக்கிறதா வேப்பிலை யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் பொடுக்கு இருக்கவங்களும் வேப்பிலை உங்களோட ஷாம்பு ரொட்டீன்லேயோ இல்லை ஹேர் மாஸ்க் மாதிரியோ போட்டிங்கன்னா உங்கள் மண்டையில் இருக்க பொடுக்கும் செம்ம ஈஸியாக போயிடும். இப்போ ஆல்ரெடி இருக்கிற எடுத்துக்க இன்க்ரீடியன்ஸ் கூட 20 grams ஆஃப் கலோஞ்சி சீட்ஸ், அது மீன் கருஞ்சீரகம் 20 grams ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது கூட பச்சரிசி நம்ம 20 grams ஆட் பண்ண போகிறோம். கலோஞ்சி சீட்ஸும் சரி பச்சரிசியும் சரி நல்லா முடி வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும். இது கூட நான் ஒரு 50 grams ஆஃப் வெந்தயம் ஆட் பண்ண போகிறோம். வெந்தயம் வந்து ஒரு நல்ல நேச்சுரல் கண்டிஷனராக உங்கள் ஹேருக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது அது கூட 50 grams ஆஃப் பச்சை பயிர் ஆட் பண்ண போகிறோம். பச்சை பயிர் உங்கள் ஹேருக்கு நேச்சுரல் ஷைனிங் தரும், லைக் அண்ட் அது வந்து கொஞ்சம் நர நரன்னு இருக்கிறதுனால ஸ்க்ரப்பிங் பார்ட்டிகளாகவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் கூட நான் நாட்டு மருந்து கடையில் மிஷின் பக்கத்தில் நாட்டு மருந்து கடை இருக்குது, அங்கே போய் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் வாங்கினேன். அது என்னென்னட்டு நான் உங்களுக்கு ஃபோட்டோஸோட அட்டாச் பண்ணுறேன். வெட்டிவேர் 5 grams வாங்கினேன், மகிழம்பு 10 grams, ஆவாரம்பு 10 grams, ரோஸ் பெட்டல்ஸ் 10 grams, அப்புறம் நெல்லிக்காய் 20 grams. இது எல்லாமே அவங்க கம்மியாக கேட்டில் தருவாங்க. இது எல்லாமே வந்து ஒரு 10 rupees, 20 rupees அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 62 rupees, நான் இதெல்லாமே சேர்த்து ஒரு 62 rupees ஆச்சு எனக்கு. நீங்கள் எக்ஸ்ட்ரா மிஷின் போகும்போது இந்த 60 rupees கொண்டு போயிட்டு நீங்கள் இதெல்லாம் வாங்கிக்கலாம். இதில் மகிழம்பு ஆவரம்பூர்லாம் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் நம்ம ஹேரை நல்லா கிரேலேருந்து பிளாக்காக மாற்றும், நல்ல ஒரு நல்ல பிளாக்காக உங்கள் ஹேரை கொண்டு வரும். ரோஸ் பெட்டல்ஸும் உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் இது எல்லாத்தையுமே மிஷின் பேக்கில் போட்டு எடுத்த பிக்ஸ் உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நான் மிஷின் போயிட்டு சீக்கிரம் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பவுடர் அரைஞ்சிருக்கு. நான் இந்த வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் கொட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு அந்த மிஷினில் வந்து சூப்பராக ஃபைனாக அரைச்சி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைன் கன்சிஸ்டன்சி வர வரையும் அவங்களுக்கு திரும்பி அரைக்க சொல்லுங்கள். லைட்டாக கொஞ்சம் ஸ்க்ரப் மாதிரி இருந்தால் நம்ம ஹேர் டேமேஜ் பண்ணும். ஸோ நல்லா ஃபைன் பவுடர் ஆகிற வரைக்கும் நல்லா அரைக்க சொல்லுங்கள். இந்த சீக்காவை நம்ம எப்படி ஹேருக்கு அப்ளை பண்ணலான்ட்டு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ நான் வடிச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வடிச்ச தண்ணி கூட என்னோடய ஹேர் வந்து ஒரு மிட் லென்த் தான் இருக்கின்றதுனால 2.5 spoons ஆஃப் சீக்கக்காய் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நாம் ரெடி பண்ண பவுடரை 1, 2, and 2.5 பவுடரை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை நல்லா கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த வடிச்ச தண்ணியும் நம்ம சீக்கக்காயும் நல்லா ஒரு சேர்ந்து ஒரு பேஸ்ட்டாக ஆகிற மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டப்புறம் இது இந்த மாதிரி தான் ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும். இதை டேரெக்டாக நீங்கள் ஹேரை நல்லா ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஹேரை வெட் பண்ணிவிட்டு ஈரமாக்கிட்டு நல்லா ஹேரில் போட்டு நல்லா ஸ்மால் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நல்லா மசாஜ் பண்ணி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரை வந்து எடுத்து அப்படியே டாப்பில் ஒரு கொண்டை போட்டுக்கோங்க. கொண்டை போட்டுட்டு ஒரு 5 to 6 minutes வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த ஷிகாவோட எசன்ஸ்லாம் உங்கள் ஹேரில் நல்லா இறங்கும். இறங்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 6 minutes கழிச்சு நார்மலாக ஹேர் நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா அது நல்ல நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அதை ஹேரில் ரிமைன் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம சோப் நட் போட்டுக்கிறது நிறைய நுர வரணும் அவசியமே கிடையாது. ரொம்ப மைல்டாக தான் வரும். சம்டைம்ஸ் நுரைய கூட வராமல் இருக்கும். ஏன்னா சில சீக்கக்காய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நுர வராமல் இருக்கும். நீங்கள் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாஷ்லேருந்தே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹேர் நல்லா சாஃப்ட் ஆகும். ஏன்னா இதில் பச்சை பயிறு வெந்தயெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு நேச்சுரல் கண்டிஷனராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் ஹேர் நல்லா சாஃப்ட் ஆகும். ஒரு 6 to 7 washes உங்களுக்கு டோட்டலாக ஹேர் லாஸ் கம்மியாகிடும். உங்கள் ஹேரும் நல்ல டார்க் பிளாக்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு மேற்கொண்டு என்ன டவுட்ஸ் இருக்குது இல்லை வேறு என்ன இன்க்ரீடியன்ஸ் இன்னும் நீங்கள் ஆட் பண்ணலாமான்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொஸ்டின் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.